வணக்கம் நண்பர்களே, ஹெர்புகள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் பசிக்கு சாப்பிடாமல் ருசிக்கு மட்டும்தான் சாப்பிட்றாங்க. ஸோ அப்படி நீங்கள் ருசியை மட்டுமே விரும்பி சாப்பிட்றீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு வரும். ஏன் அப்படின்னா, ருசியை மட்டுமே விரும்பும் பொழுது நிச்சயமாக நமக்கு அதில் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்காது. ஸோ இன்றைக்கி ஊட்டச்சத்து குறைபாடுனால நிறைய நோய்கள் வந்த வண்ணம்தான் இருக்குது. ஆனால் அதில் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கண் பார்வை குறைபாடு. ஸோ நம்மளோட கண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் போதுமான அளவு கிடைக்காம இருக்கும் பொழுது நிச்சயமாக நமக்கு கண் பார்வை குறைபாடு வரும். கண் பார்வை குறைபாடுக்கு முதன்மையான காரணமே ஊட்டச்சத்து குறைபாடுகள் தான். ஸோ உங்களுக்கும் எந்த வகையில் கண் பார்வை குறைபாடு உண்டாகி இருந்தாலும் அதுக்கு இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் நான் சொல்ல போகிற டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கண்ணில் உண்டான அனைத்து விதமான குறைபாடுகளும் நீங்கி கண் பார்வை ரொம்பவே தெளிவாகும். ஸோ உங்களோட ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ண நீங்கள் இந்த டிப்ஸை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்பவே எளிமையான டிப்ஸாக தான் இருக்கும் நண்பர்களே. இப்போ அந்த குறிப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த டிப்ஸை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், கண்ணாடி போட வேண்டிய அவசியமே உங்களுக்கு இருக்காது. கண்ணாடி போட்டிருக்கிறவங்களும் கழட்டி தூக்கி வீசிடலாம். அந்த அளவுக்கு உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரக்கூடியது. ஸோ இப்போ அந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத நாம் ஒன்றொன்றா வரிசையாக பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ கண் பார்வை குறைபாடு அப்படின்னு சொல்லும் பொழுது அதுக்கு முதன்மையான காரணம் ஆல்ரெடி நான் சொன்னது போல் ஊட்டச்சத்து குறைபாடுகள் தான். அதே போல் வயசானவங்களுக்கு கண்புரை, மாக்குலர் டீஜென்ரேஷன் மாதிரியான பிரச்சனைகள் வரும். பொதுவாக எல்லாருக்குமே ரெட்டினா, குளுக்கோமா போன்ற பிரச்சனைகள் வரும். கேட்டராக்ட் போன்ற கண் பிரச்சனைகள் வரவும் நிறையவே வாய்ப்பு இருக்குது. இதுக்கு காரணம் ஊட்டச்சத்து குறைபாடுகள் தான். ஸோ நம்மளோட கண்ணுக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் பொழுது கண் பார்வையில் எந்த ஒரு குறைபாடுகளும் வராதுங்க. அதே போல தான் கண்ணோட அழுத்தம் வந்து அதிகரிக்கும் பொழுதும் கண் பார்வையில் குறைபாடு வரும். கண்ணில் வறட்சி உண்டாகும் பொழுது, கண் பார்வை நரம்புகளில் வறட்சியும் அழுத்தமும் வரும் பொழுது, கண்ணுக்கு போதுமான அளவு இரத்த ஓட்டம் கிடைக்காத பொழுது கண் பார்வை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான காரணத்தால் கண் பார்வை குறைஞ்சி போய் இருந்தாலும் அதுக்கு நிச்சயமாக இந்த டிப்ஸ் கை கொடுக்கும். ஸோ இப்போ அந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். முதல் டிப்ஸ் வந்து முருங்கைக்கீரை. இந்த முருங்கைக்கீரை வந்து எல்லா சீசன்லேயும் கிடைக்கக்கூடியது. விலையும் ரொம்பவே மலிவு தான். பெரும்பாலும் முருங்கை மரத்தை வந்து எல்லாருமே வீடுகளில் வளர்த்துட்டு வர்றவங்க தான். உங்கள் வீட்டில் முருங்கை மரம் இல்லை அப்படின்னா கடைகளில் நீங்கள் வாங்கிக்கலாம். ரொம்பவே காசு கம்மி தாங்க. ஸோ இந்த முருங்கை மரத்தில் வந்து ஏகப்பட்ட ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது. நீங்கள் முருங்கை கீரையை வந்து சூப்பாவோ இல்லைன்னா பொரியலாவோ கடையலாவோ செஞ்சு சாப்பிடும் பொழுது அதில் இருக்கக்கூடிய விட்டமின் ஏ சத்து, இரும்பு சத்து நம்மளோட கண்ணில் உண்டான அனைத்து விதமான குறைபாடுகளையும் போக்கும். முருங்கை இலையில் நல்ல ஒரு குளிர்ச்சி தன்மை நிறைஞ்சி இருக்கு. ஸோ அது வந்து உங்களோட கண் பார்வையில் உண்டான சூட்டை குறைக்கும், வறட்சியை போக்கும், கண்ணுக்கு நல்ல ஒரு இதத்தை கொடுக்கும். இந்த முருங்கை கீரையில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து கண் பார்வைக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை சீராக வழங்க ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வாரத்தில் ரெண்டு டைம் முருங்கைக்கீரையை சாப்பிடலாம். முருங்கைக்கீரையை சாப்பிட்டாலே போதும், உங்களோட கண் பார்வை ரொம்பவே பிரைட்டாக ஆரம்பிக்கும். அது கூடவே சேர்த்து நீங்கள் பொன்னாங்கண்ணி கீரை, அரைக்கீரை, தண்டுக்கீரை, பசலைக்கீரையவும் தாராளமாக சாப்பிடலாங்க. ஸோ கீரைகள் நம்மளோட உடலுக்கு மட்டும் இல்லை, நம்மளோட கண் பார்வைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதை மறந்துடாதீங்க. ஆனால் அதில் குறிப்பிட்டு சொல்லக்கூடியது முருங்கைக்கீரை. அடுத்து ரெண்டாவது டிப்ஸ் வந்து ஆளி விதை. இந்த ஆளி விதையில் வந்து நிறையவே ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சி இருக்கு. ஆளி விதையை நீங்கள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்து முன்னாடி நாள் நைட்டே தண்ணியில் போட்டு ஊற வச்சுருங்க. மறுநாள் காலையில் எந்திரிச்சு பார்த்தீங்கன்னா அது நல்ல ஜெல் மாதிரி கொல கொலன்னு மாறி இருக்கும். அதை அப்படியே சாப்பிட்றணும், அவ்வளவுதாங்க.
இந்த ஒரு டீஸ்பூன் ஆளி விதையில் வந்து அதிக அளவில் விட்டமின் ஏ சத்து, பீட்டா கரோட்டின், குறிப்பாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் இருக்குது. இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் வந்து நம்மளோட கண் பார்வையை தெளிவுபடுத்த மிக மிக முக்கியமான சத்து. ஸோ இந்த சத்து அதிக அளவில் இருக்கக்கூடிய ஆளி விதையை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக உங்களோட கண் பார்வை அதிகரிக்கும். ஆளி விதையை நீங்கள் டெய்லியுமே காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடலாங்க. அடுத்து மூணாவது டிப்ஸ், இது வந்து வால்நட். அதாவது வால்நட்டு வந்து வளரக்கூடிய குழந்தைகளுக்கு தேவையான அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களையும் கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே காமனாக தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இந்த வால்நட் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இதுலேயுமே விட்டமின் ஏ சத்து, பீட்டா கரோட்டின், கரோட்டினாட், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் போன்ற நல்ல ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது. ஸோ நீங்கள் டெய்லியும் ஒரு 3 இல்லைனா 5 வால்நட் பருப்பை சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட கண்ணில் உண்டான ஊட்டச்சத்து குறைபாடுகள் நீங்கும். கண்ணில் பார்வையில் உண்டான அழுத்தம், வறட்சி, சூடு போன்ற அனைத்து விதமான குறைபாடுகளையும் நீக்கி கண் பார்வையை தெளிவுபடுத்தும். ஸோ தாராளமாக கண் பார்வை குறைபாட்டை ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க டெய்லியும் 3 இல்லைனா 5 வால்நட் பருப்பு சாப்பிட்டு பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு கை மேலே பலன் கிடைக்கும். அடுத்து 4வது டிப்ஸ், இது வந்து கொய்யாப்பழம். கொய்யாப்பழம் நிச்சயமாக எல்லாருக்குமே பிடிச்சது அப்படின்னே சொல்லலாங்க. இந்த கொய்யாப்பழத்தை நீங்கள் டெய்லியும் ஒன்று சாப்பிடுங்க. மீடியம் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டாலே போதும். அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் நிச்சயமாக நம்மளோட கண் பார்வையை தெளிவுபடுத்தும், அதிகமாக்கும். ஸோ உங்களுக்கு கண்புரை, மாக்குலர் டீஜென்ரேஷன், ரெட்டினா, குளுக்கோமா, கேட்டராக்ட் போன்ற பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுக்கான சொல்யூஷனை ரொம்பவே நேச்சுரலாக கொடுக்கக்கூடியது இந்த கொய்யாப்பழம். டெய்லியும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிட்டு பாருங்க. வெறும் 15 நாளில் உங்களோட கண் பார்வை அதிகரிக்கும். நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தாலும் கள்ளட்டி தூக்கி வீசிடுவீங்க. உங்களோட ரிசல்ட்டை பார்த்து டாக்டரே பிரமிச்சு போயிடுவாங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே எஃபெக்டிவ் ரிசல்ட் கொடுக்கக்கூடியது கொய்யாப்பழம். அடுத்த டிப்ஸ் என்ன அப்படின்னா பாதாம். இந்த பாதாம்லையும் விட்டமின் ஏ சத்து இருக்குது, பீட்டா கரோட்டின் இருக்குது, கரோட்டினாய்டு இருக்குது, ஃப்ளவனாய்ட்ஸ் இருக்குது, குறிப்பாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட் நிறைவாகவே இருக்குன்னு சொல்லலாங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 4 பாதாம் பருப்பு எடுத்து அதை முன்னாடி நாள் நைட்டே 1 டம்ளர் அளவுக்கான தண்ணியில் போட்டு ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் எந்திரிச்சதும் அந்த ஊறிப்போய் இருக்கிற பாதாமுக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த வெள்ளை கலர் பருப்பை மட்டும் சாப்பிடுங்க. தொடர்ந்து 7 நாளுக்கு சாப்பிட்டு பாருங்கள். காலையில் வெறும் வயிற்றில் சாப்பிடணும், அதை மறந்துடாதீங்க. ஸோ தொடர்ந்து 7 நாளுக்கு சாப்பிட்டு பாருங்கள். உங்களோட கண் பார்வை நிச்சயமாக பிரைட்டாக இருக்கும். வெள்ளெழுத்து, தூரப்பார்வை, கிட்டப்பார்வை, கண் அழுத்தம், கண் வறட்சி, கண் சூடு, கண்ணில் இரத்த ஓட்டம் குறைவாக இருக்கிறது போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்குமான சொல்யூஷனை ரொம்பவே ஈஸியாக கொடுக்கக்கூடியது பாதாம் பருப்பு. ஸோ 4 பாதாம் பருப்பு சாப்பிடுங்க. இதை வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகள் கூட கண்ணாடியோட தான் போறாங்க. அதுக்கு நீங்க இந்த ஈஸியான ரெமடியை மட்டும் அவங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க. நிச்சயமா அவங்களோட கண் பார்வை தெளிவுபடும். அதனால அவங்களுக்கு கண்ணாடியோட தேவை இருக்கவே இருக்காது நண்பர்களே. அடுத்து கடைசியான டிப்ஸ் வந்து பூசணிக்காய் விதை. ஸோ நீங்கள் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய பூசணிக்காயில் இருக்கக்கூடிய விதையை அப்படியே வலிச்சு தூக்கி வெளியே வீசிடுவீங்க. ஆனால் அந்த பூசணி விதையில் வந்து நிறையவே ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சு இருக்குது. காமனாகவே பூசணி விதையை நம்ம அப்படியே வாயில் போட்டு மென்று சாப்பிடலாங்க. அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏராளம் நம்மளோட ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய அனைத்து விதமான ஊட்டச்சத்துக்களையும் உள்ளடக்கியது தான் இந்த பூசணி விதை. ட்ரை பூசணி விதை வந்து ஆன்லைன் ஷாப்லேயும் சூப்பர் மார்க்கெட்லேயும் நிறையவே கிடைக்குது. விலையும் கம்மி தாங்க. ஸோ டெய்லியும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பூசணி விதையை நீங்கள் 1 டம்ளர் பாலில் போட்டு குடித்தாலே போதுங்க. உங்களோட கண் பார்வை தெளிவுபடும். கண் பார்வையில் உண்டான அனைத்து விதமான குறைபாடுகளையும் சரி செய்யும். ஸோ
கண் பார்வையை தெளிவாக்க இன்னைக்கு இந்த காணொளியில் நாம் பார்த்த இந்த உணவுப் பொருட்களில் ஏதாவது ஒன்றை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நிச்சயமாக 15 நாளில் உங்களுக்கான சொல்யூஷன் கிடைக்கும். உங்களோட கண் பார்வை ரொம்பவே தெளிவாகும். கண்ணுக்கு தேவையான இரத்த ஓட்டம் போதுமான அளவில் கிடைக்கும். ஊட்டச்சத்து குறைபாடு நீங்கும். கண்ணில் உண்டான வறட்சி அழுத்தத்தை போக்கி கண்ணுக்கு நல்ல ஒரு இதமளிக்கக்கூடிய உணவுகள் தான் இன்றைக்கி நாம் பார்த்தோம். ஸோ இந்த பயனுள்ள வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உடனே நம்மளோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற ஹெர்பு மற்றும் ஹெல்த் ரிலேட்டடான வீடியோக்களை உடனுக்குடன் பெற நம்ம ஹெர்புகல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துட்டீங்களா? இப்போ உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் அது பக்கத்திலே இருக்கிற பெல் பட்டனையும் எனேபிள் பண்ண மறக்காதீங்க நண்பர்களே. வீடியோவை பார்த்தமைக்கும் பகிர்ந்தமைக்கும் நன்றி.